ಪ್ರಹ್ಲಾದ ನಾರದ ಪರಾಶರ ಪುಂಡಲೀಗ ವ್ಯಾಸಾಂಬರೇಶ ಶುಕ ಶೌನಕ ಭೀಷ್ಮದಲ್ಭ್ಯಂ ರುಗ್ಮಾಂಗತ ಅರ್ಜುನ ವಶಿಷ್ಠ ವಿಭೀಷಣಾದಿ ಪುಣ್ಯಾನಿ ಮಾನ್ ಪರಮ ಭಾಗವತಾನ್ ಸ್ಮರಾಮಿ. ಪರಮ ಭಾಗವತ ಸ್ಮರಾಮಿ. ತುಳ್ಳುಂ ಮನಮುಡಯಾಯ್ ಶುಲ್ಲಿಲ್ ಶುವಯುಡಯಾಯ್ உள்ளும் புறமும் அறம் ஓங்கும் எழிலுடையாய் நள்ளிரவில் பிறந்து நதி கடந்து வலிய பிள்ளை என எம்மை ஆள வந்த தவமே கள்ளமில ஆமனத்து காதலுறும் அடியார் உள்ளத்தொடு உறைந்து உறவளவும் உறவே நீ எள்ளளவாகினும் கண் திறந்து அருளே மெல்ல எழுந்து எழுந்து யமயாரேலோரம் பாவாய் எழுந்தொரும் சிவசிவா என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழுந்தொரும் சிவசிவா என்பேன் தொழுதே உருகி ஆழுந்தொரும் சிவ சிவா என்பேன் ஆழுதழுதே இச்சடலம் ஒரு நாள் விழுந்தொரும் சிவ சிவா என்பேன். நம பார்வதி பதயே வெற்றிவேல் முருகனுக்கு ஜெய். பராசக்தி மாதா கி சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். போலா புண்டலீக வரதே சத்குரு ஞானானந்த மூர்த்திக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு ಸಮಸ್ತ ಭಕ್ತ ಮಂಡಳಿಗೆ ಎಲ್ಲಾ ಮಲ್ಲ ಗುರುಮೂರ್ತಿ ಎನ್ನುಳ್ಳೇ ಎಪ್ಪೋದು ಇರಂದು ಎನ್ನ ಇಯಕ್ಕಿ ಪೇಶ ವೈಕಟ್ಟು ಗುರುದೇವ. ஹஸ்தினாபுரம் யாருக்கு சொந்தம்? பாண்டவர்களுக்கா இல்லை கௌரவர்களுக்கா? ஹஸ்தினாபுரம் யாருக்கு சொந்தம்? பாண்டவர்களுக்கா இல்லை கௌரவர்களுக்கா?
ஹஸ்தினாபுரம் யாருக்கு சொந்தம்? பாண்டவர்களுக்கா? பாண்டவர்களுக்கா இல்லை கௌரவர்களுக்கா என்று நான் என்னமோ உங்களை கேள்வி கேட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க தான் என்ன கேட்டு கேட்டு பிழிஞ்சு எடுக்கிறீங்களே தவிர உங்களை நான் ஒரு நாளைக்காவது ஒரு கேள்வி கேட்டிருப்பேனா? நான் கேட்டா தான் நீங்க பதில் சொல்லிவிடுவேளா? பாண்டவர்களுக்கா கௌரவர்களுக்கா? கௌரவர்களுக்கா என்று பெருத்த சர்ச்சை. பாண்டவர்களுக்குத்தான் என்று நல்லோர்கள் பேசுகிறார்கள், கௌரவர்களுக்குத்தான் என்று அல்லோர்கள் பேசுகிறார்கள். இடையே வந்தான் இடையன். இவர்களுக்கு இடையில் வந்ததினால் ஒருவேளை இவன் இடையன் என்று அழைக்கப் பெற்றானோ என்னவோ. அது மட்டுமல்ல, இடையன் என்றும் கூறுவார்கள், இவனை எடையன் என்றும் கூறுவார்கள். நம்மை காட்டிலும் எடையிலே அவன் கொஞ்சம் கனவான் தான். உண்மையிலே சரியான கனவான், மகா கணம் பொருந்திய கனவான் இந்த கரப்பண்ண சாமி தான். இடையே வந்தான், தூது சென்றான். சிவன் வேறு விஷ்ணு வேறு என்ற பேதத்தை நீக்கி பார்த்தால் புராணங்களிலே அவரவர்கள் லீலைகள் ஒன்று போல தோன்றும். அங்கே சுந்தரமூர்த்திக்காக அவன் தூது நடந்தான். பறவையர் இல்லம் நோக்கி பலமுறை நடந்து நடந்து கால்வலிக்க திரும்பினர். இங்கே இப்பாவலர்களுக்காக இவன் தூது சென்றான். தூதினாலே எந்த விதமான சமாதானமும் ஏற்படவில்லை. யுத்தம் நிகழ்ந்தது. தர்ம க்ஷேத் குருக்ஷேத்ரே. ஒரு கேள்வி, கௌரவர்கள் அதிகம் பேர், இவர்களே 100 எண்ணிக்கை உடையவர்கள் தவிர சைன்யங்கள் ஏராளம். மறுபக்கமோ நல்லவர்கள் கும்பலிலே கூட்டம் குறைவு, இவர் ஏதோ கொஞ்சம் கூட. அயோக்கியர்கள் தான் அதிகம். அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்தை ஏன் தர்மக்ஷேத்திரம் என்று அழைத்தார்கள்? அதர்மவான்கள் நிறைந்திருக்கிற அந்த இடத்திலே ஏன் அதை தர்மக்ஷேத்திரம் என்று அழைத்தார்கள் என்றால், தர்மந்தான் ஜெயிக்கும், சத்தியம்தான் வெல்லும் என்று வேதகாலம் தொட்டு கூறுகின்ற ஒரு வழக்கு. முன்பே தர்மம் ஜெயிக்கும் என்று தீர்மானித்து தர்மக்ஷேத்ரே என்று முதற்கண் அழைத்தார்கள். பாரதியார் இவர் பாடுகின்ற பொழுது சுதந்திரம் வரவில்லை, ஆனால் வந்துவிடும் என்ற நம்பிக்கை. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. கிடைத்தது போல் பாடினார், கிடைத்து விடும் என்ற நம்பிக்கை. உண்மையிலே கிடைத்ததா? இதையே அதையே பாட்ட பாருங்க. ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோம் என்ன, கொஞ்சம் பிரிச்சிடுவோம். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். எங்க சுதந்திரம் இருக்கு? உண்மையான சுதந்திரம் நமக்கு இன்னும் வரவில்லை. இந்த ஐவர் ஐம்புலன்கள் நம்மை சிறை வைத்திருக்கிறார்கள். எப்படி பாரதி முன்கூட்டியே நம்பிக்கையினால் பாடினானோ அதுபோல் வேதவியாச மாமுனிவர் தர்மந்தான் ஜெயிக்கும், ஆகையினால் இந்த பூமி தர்ம பூமி தான் என்று தீர்மானித்து நம்பிக்கையுடன் தர்மக்ஷேத்ரே என்று துவக்கிவிட்டார். சண்டை ஒருவாறாக முடிந்தது. கௌரவர்கள் கவிழ்ந்தார்கள், அழிந்தார்கள். பாண்டவர்கள் நாட்டை ஆண்டு கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய ஆட்சியின் பருவமும் முடிந்தது. இன்னும் சிறிது நேரத்திலே
துவாபர யுகம் முடிந்து கலியுகம் பிறக்க போகிற நடுத்தருவிலே பாண்டவர்கள் ஐவருடன் திரௌபதி உடன்பட கண்ண பரமாத்மா பேசிக்கொண்டு நிற்கிறார். இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கரிய நிறமுடைய ஒரு குதிரையின் மீது கரிய உருவம் கொண்ட உருவன் ஏறி அமர்ந்து வருகிறான். பார்த்தன் பார்த்தான், கண்ணா இதுவரையில் இது போன்ற ஒரு கரிய உருவத்தை நான் இந்த நாட்டில் கண்டதில்லையே, யார் இவன்? பரமாத்மா பார்த்தான். அர்ஜுனா, தர்மா, பீமா, நகுலா, சகதேவா, திரௌபதி, புறப்படுங்கள், நம்ம பீரியட் ஓவர். அடுத்த பீரியட் வாத்தியார் வந்துட்டார். யார் அவன்? அவன்தான் கலி புருஷன். இனிமே இந்த பள்ளிக்கூடத்தை அவன் நடத்துவான். எனக்கு ஒரு ஞாபகம் வரும், கோவையிலே படித்துக் கொண்டிருக்கும் தருணம் என் கூட ஒரு பிள்ளையாண்டாம் படிச்சுட்டு இருந்தான், கிளாஸ்மேட். இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியாது. சி என் பாலசுப்ரமணியம்னு பேரு, செல்லமா எல்லாரும் சின்னாரியே என்ன கூப்பிடுவாங்க. கொஞ்சம் வசதியை விட்டு புள்ள, வசதி நிறைந்தவரை விட்டு புள்ள. வாத்தியார்களை கோட்டா பண்றதுன்னா இந்த பயலுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. வாத்தியாருக்கு இவன் தான் பேரே வைப்பான். எங்கிட்ட மட்டும்தான் அந்த பயலுக்கு பயம், அன்பு, ஸ்நேகம். இல்லை தடிப்பயல கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசா நடத்தி இப்படியெல்லாம் பெயர் வைத்தால் நாம் எல்லாம் உருப்பிட மாட்டோம்டா, பாவமடாது என்ன சொன்ன, போடா பெரிய பாவத்தை கண்ட என்ன போயிடுவோம். எங்களுக்கு ஒரு கணக்கு வாத்தியார் இருந்தார் அப்போ, இப்ப இல்ல, அவர் போய் எத்தனையோ வருஷம் ஆச்சு, குப்புராவன பேர். என்ன குருஜி உங்களுக்கு பள்ளிக்கூடத்துல, நீங்க அப்புறம் காலேஜ் போய் அப்புறம் பல உத்தியோகம் பண்ணி ஆட்டை ஓட்டி பேரை ஓட்டி காரை ஓட்டி மோட்டார் ஓட்டி இவ்வளவு ஓட்டி இப்ப எங்களெல்லாம் ஓட்டுறே, எவ்வளவு வருஷம் எடுத்து இன்னும் வாத்தியார் ஞாபகம் பேர் ஞாபகம் இருக்கா? யாரை மறந்தாலும் கல்வி கற்றுக் கொடுத்த ஆசானை மறக்க கூடாது என்று உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். குப்புராவன பேர், ரொம்ப நல்லவர், கணக்கு வாத்தியார். அடிக்கவே மாட்டார், சே 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 சொல்லக்கூடாது. வீட்டு கணக்கு போட்டு கொண்டு வரவில்லை என்றால் ஏதாவது ஒரு காதை பிடிப்பார், ஒண்ணுமே செய்ய மாட்டார். எப்படி பிடிப்பார்? ஆள்காட்டி விரலுடைய நகமும் பெருவிரலுடைய நகமும் ஒன்றை ஒன்று சந்திக்கின்ற வரையில் பிடிப்பார். ரொம்ப நல்லவர், பிடிச்சா விட மாட்டார். மற்றபடி பெரம்பெடுத்து அடிக்கிறது அடிக்கிறது எல்லாம் கிடையாது. இப்ப எனக்கு உங்க முன்னால கதை சொல்றதுனாலே பயம் வந்துடுச்சு. எனக்கு இவ்வளவு நாளா என்ன வேகமா சொன்னேன், இப்ப இன்னைக்கு என்னால முடியல. அதுக்கு ரெண்டு காரணம், ஒன்னு உடம்பு கொஞ்சம் கூட முடியல, ரெண்டாவது நம்ம பைரோஜி நாராயணன நான் என்னமோ ரேடியோவில் பேசுற எழுதி வச்சுன்னு படிக்கிறார் அப்படின்னு நினைச்சு ஏமாந்து போயிட்டேன். அவர் ஹனுமத் பிரபாவம் ஹரிகதை பண்ணியிருக்கார். அசாத்தியமா உபன்யாசம் பண்ணியிருக்கார். ஆக மலேயாவிலே பக்தர்கள் உண்டோ, பாடுகின்றவர்கள் உண்டோ, ஆடுகின்றவர்கள் உண்டோ, பேசுகின்றவர்கள் உண்டோ, சங்கீத சொற்பொழிவு ஆற்றுகிறவர்கள் இருக்கிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் இருந்து வந்தது. இனி அதுவும் இல்லை. பூரண கலைகளும் நிரம்பிய நாடாக இது விளங்குகிறது என்றால் சந்தேகம் இல்லை. ஆகினால ஏற்கனவே உடம்பு முடியல, இவரை பார்த்துட்டேன்னு இப்ப வேற பாக்குறேன் இன்னொரு தடவை. அவர் என்ன பார்க்க மாட்டேங்கிறார், நல்ல காலம் பார்த்தார்னா இன்னும் குளோசுமா.
அன்னைக்கு இந்த சின்னாரி வீட்டுக்கு போடல, அவன் என்னைக்கு போட்டான்? அன்னைக்கு குப்புராவ் கிளாஸ், ஒரு கிளாஸ் மொத்தம் 45 நிமிடங்கள், 45 மினிட்ஸ். அப்பெல்லாம் எங்களுக்கு காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு வேளையும் பள்ளிக்கூடம் உண்டு, 5 சப்ஜெக்ட் தான். இப்பதான் இந்த குழந்தைகளை பார்த்தா பரிதாபமா இருக்கு. ஒரு நேரம் தான் ஸ்கூல், 7-8 பீரியட்ஸ், புஸ்தகம் என்ன வண்ணா மூட்டை மாதிரி. இவ்வளவையும் தூக்கிட்டு போய் நாங்கள் 5 சப்ஜெக்ட் இருந்து ஒரு நோட்டு எடுத்துட்டு போவோம். அந்த காலத்து எஜுகேஷனே வேற. நேற்றுக்கு சில பிள்ளைகள்லாம் என்னோடத்துல வேடிக்கையாக உட்காந்து, குழந்தைகள்லாம் ராத்திரி என்கிட்ட வேடிக்கையாக பேசும், அதுவும் சின்ன குழு பிள்ளைகள்லாம் பிடிக்கும். ரெண்டு ஒரு கேள்வி கேட்டேன், ஐயோ அள்ளி வீசினாலே பதில் தப்பு தப்பா. ஒரு குழந்தை மட்டும் கரெக்டாக சொல்லிட்டு பாக்கி எல்லாம் தப்பாக சொல்லிட்டு. எப்ப பார்த்தாலும் இந்த பிள்ளைங்க ஆங்கிலத்திலேயே பேசுறத, இதுகள் ஆங்கிலம் எப்படி இருக்கு பார்க்கலான்னு. இப்ப நான் தமிழில் சொல்றதெல்லாம் நீங்க ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு. சரிங்க குருஜி, சந்தோஷம். நான் ஒரு பையன், ஐ எம் எ பாய். குட். நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். சொல்லு, ஐ ஆம் கமிங். நான் உறங்க செல்ல போகிறேன். சொல்லு, ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப். ராமா வாஸ் அ பாய். தமிழாக்கம் சொல்லுன்னு, ராமன் ஒரு பையனாக இருந்தான். கரெக்ட். அவன் 3ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தான். குருஜி சொல்லு, he was studying in 3rd standard. உடனே ஆங்கிலம். The examinations were nearing. தேர்வு பரீட்சைகள் நெருங்கிக் கொண்டிருந்தன. ஷாபாஷ் ஷாபாஷ். அடுத்தபடியா சொன்னேன், ராமன் ராமா வாஸ் ஸ்டடியிங் ஃபார் த எக்ஸாம்ஸ். ராமன் பரீட்சைக்காக படித்துக் கொண்டிருந்தான். வெரி குட். He worked hardly for the exams. உடனே ஒரு குழந்தை, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பரீட்சைக்காக வேலை செய்தான். இதுதான் இப்போத்து இங்கிலீஷ். ஒரு குழந்தை சொல்லிட்டு, குருஜி அவன் படிக்கவே இல்லை என்று சொல்லி. இதுதான் கரெக்ட். He worked hardly, அவன் வேலை செய்யவே இல்லை. He hardly worked. அப்படின்னா கொஞ்சம் வேலை செஞ்சான் அர்த்தம். He worked hardly, வேலை செய்யவே இல்லை. அப்புறம் இன்னொரு குழந்தைய கூப்பிட்டேன், ஏன் உங்களையே கேட்டுறோம், நீங்களும் குழந்தைகள் தானே. ஏற்கனவே பதில் தெரிஞ்ச குழந்தைகள் வாயை திறக்கப்படாது, சொல்லிக் கொடுக்கப்படாது, சொல்லிவிட்டேன். இப்பவே நீங்களாம் இங்கிலீஷ் பேசுறீங்க, சொல்லுங்க ஏபிசிடி மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் பாருங்க. 24ங்கிறார் இவர். தமிழில் பேசுறதுக்கு வெட்கப்பட்டு கொண்டு ஆங்கிலத்தில் பேசுறேள். 24 எழுத்துக்கள் நீங்க சொல்லுங்க. அத்தனை பேருக்கு மார்க்கு 0. 4 எழுத்துக்கள். நான் என்ன கேட்டேன், ஏபிசிடி எத்தனை எழுத்துன்னா 24ங்கிறான். 26 மொத்தம் 4 எழுத்து தான் நான் சொன்னேன். இது புரியல, இங்கிலீஷ்ல பேசுறீங்க நீங்க. பழைய காலத்து படிப்பு அப்படி 45 நிமிடங்கள் அந்த பீரியட். வாத்தியார் காதை பிடிச்சிட்டார். 45வது நிமிஷம் முடிஞ்சுன்னு இந்த பீரியட் ஓவருக்கு பெல் அடிச்சாம்பியோன். இந்த பய என்ன பண்ணா, சார் அது வந்து பேசாம இருந்தா கை கட்டிண்டு, சின்னாரி காதை விடுங்க. ஐ சே காதை விடுங்க. அம்மா என்னடா சொல்ற, இங்க பாருங்க உங்க பீரியட் ஓவர். இனிமே இந்த காது அடுத்த பீரியட் வாத்தியாருக்கு சொந்தம், விடுங்க. அது போல பரமாத்மா சொன்னான் பாண்டவர்களை பார்த்து, துவாபர யுகம் முடிவுற்றது இன்றோடு, அடுத்த பீரியட் வாத்தியார் கலியுக பீரியட் வந்தாச்சு, வேற வாத்தியார் வந்தாச்சு, புறப்படுங்க.
ஆண்டவனே, அப்படி என்றால் கலி எப்படி இருக்கும் என்று கேட்கிறான் காண்டீபன். ஏற்கனவே பல முறைகள் சொல்லிவிட்டேன், கலியுகம் மாதிரி அட்டூழியங்கள் அக்கிரமங்கள் வேற எந்த யுகத்திலையும் நடந்ததே கிடையாது. அப்படி நடக்கு. இறைவா, பீமன் வந்தான், கண்ணா எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா பீமசேனா, கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகங்களிலே மக்களுக்கு அருள் செய்ய வேண்டி நீ அவ்வப்பொழுது அவதாரங்கள் எடுத்தாய், கலியிலே நீ என்ன அவதாரம் எடுக்க போகிறாய், நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? ஆண்டவன் பதிலுரைத்தான், பீமா, கிருதயுகத்திலே திரேதாயுகத்திலே துவாபர யுகங்கள்ல இந்த மூன்று யுகங்கள்ல அவ்வப்பொழுதுதானடா அரக்கர்கள் தோன்றினார்கள், அவதாரம் எடுப்பது எனக்கு எளிதாக இருந்தது. கலியில ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெருவு, வீட்டுக்கு வீடு அரக்கர்கள். நான் எவ்வளவு அவதாரங்கள் எடுப்பேன்? ஆகையினால் கலியில் நான் மகான்கள் வடிவத்துடன் இருந்து அருள் புரிவேன் என்று கூறி, நான் மகான்களுடைய வடிவம் கொண்டு மக்களுக்கு அருள் பாலிப்பேன். அதனால தான் பாருங்க, கிருத்தியகத்தில் ஒரு சாமியார் இருந்ததாக சரித்திரம் இல்லை, திரேதாயுகத்தில் ஒரு சாமியார் இருந்தார்னு சரித்திரம் இல்லை, துவாபரயுகத்திலையும் கிடையாது. கலியுகத்தில் தான் ஒருத்தர் போனா ஒருத்தர், ஒருத்தர் போனா ஒருத்தாட்டு. இதிலே மகான்களும் கலியில தான் அதிகம், அவர்களை கண்டுபிடிப்பது அரிது. எந்த அந்த எந்தரோ மகானுபாவர் அந்தருகி வந்த, எந்த இடத்துல மகான் மகாத்மாக்கள் இருப்பாளோ அத்தனை பேருக்கு நமஸ்காரம் நடத்தி ஆயிருவன். ஆகையினால கலியில மகான்கள் எங்க இருப்பா, எப்படி இருப்பா, கண்டிக்க முடியாது. ஆனா கலியில் தான் மகான்கள், இந்த மகான்கள் அனைவருமே பரமாத்மாவினுடைய அவதாரங்கள், ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது. அனைத்துமே மகான்கள், அனைத்துமே அனைவருமே எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவவதாரங்கள். மானிட உரு கொண்டு வந்துவிட்டதால் நம் போன்றுதானே அவர்கள் என்று நாம் எண்ணக்கூடாது. நம்ம போல காபி சாப்பிடுவாங்க, நம்ம போல படுக்க போட்டுன்னு படுப்பாங்க, நம்ம போல பல் தேய்ப்பாங்க, நம்ம போல வாய் வழியா தான் சாப்பிடுறாங்க. சார் இதோ மகான் மகான் போனேன், அவரும் நம்மளாட்டாங்க, நான் என்னமோ கொம்பு இருக்கு, அவரும் நம்ம மாதிரி தான், ஒத்துக்கிற அவர் நம்ம மாதிரி தான், நாம அவர் மாதிரி இருக்கோமே. ஆதிசங்கராச்சாரியர் ஜெகத்குரு வீதி வழியே நடந்து போய் கொண்டிருந்தார் அதிகாலையில் கங்கை ஆற்றினை நோக்கி. அப்பொழுதுதான் விடிய காலம், 5 மணி. போகின்ற தெருவில் ஒரு கள்ளுக்கடை, இந்த கள்ளுக்கடைக்காரன் அப்பதான் கடையை திறக்கிறான். ஆச்சாரியார் ஜெகத்குரு வாசல்ல வந்து நிக்கிறத பார்த்த உடனே ஆனந்தம் தாங்கல, என்ன பாக்கியம், என் கடை வாசல்ல இன்னைக்கு மகாத்மா வந்திருக்கே, ஐயோ குரு காணிக்க ஏதாவது கொடுக்கறனா, இப்பதானே கடை திறந்தே, இன்னும் வியாபாரம் ஆகலையே சாமி, நான் என்ன பண்ணுவேன்? அன்பா நீ என்ன வியாபாரம் செய்கிறாய்? கள்ளு வியாபாரம் பண்றேங்க. பரவாயில்லை, ஒரு மொந்தை கள்ளு கொடு, அதுவே காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். கள்ள வாங்கினார், குடிச்ச. பின்னால சிஷ்ய 4 பேர் வரா, எந்தா சேட்டன் அவட நோக்கி உனங்கள குருகளை, வலிய குடிச்சு, குருவே குடிச்சு விட்டார், கவலைப்படாத நமக்கும் சான்ஸ் உண்டு. அவர் அப்பூரம் சென்ற உடனே சிஷ்யங்கள்லாம் போனான், எந்தா சாரே நாங்கள் ஆச்சாரியன்ற சிஷ்யனான கடைக்காரரே, நாங்க யார் தெரியுமா, அவருடைய சிஷ்யர்கள், எங்களுக்கு முந்தைகள், சந்தோஷம் அவனுக்கு கொடுத்தான். ஆச்சாரிய பெருமகனுக்கு தெரியாதா இவர்கள் குடிப்பது, பார்த்தும் பாராமல் சென்றார். அடுத்த தெருவில் திரும்பினார், அங்கே ஒரு கொல்லன் இரும்பினை உருக்கி அச்சு வாத்து கொண்டிருக்க, இரும்புல நட்டு போல்ட் எல்லாம் தயார் பண்ணமானா
பழுக்க பழுக்க இரும்ப திரவ ரூபத்துல காய்ச்சி அப்படியே அச்சுக்குள்ள ஊத்தணும், அது அப்படியே அச்சாகும். அப்பதான் அவனுக்கும் வியாபாரம் இல்லை. சாமி என்ன பண்ணுவேன், கவலைப்படாத, இந்த பழுக்க பழுக்க காய்ச்சி வச்சிரு, காய்ச்சின்னு இருக்கேன். அதை அப்படியே எடுத்தார், குடிச்சார். திரும்பி சிஷ்யால பார்த்து, ஆகட்டும், அவர் கள்ளு குடிச்சார், இந்த பசங்க குடிச்சானுங்களே, அடுத்தது இன்னொன்னு குடிச்சார், இவரால் குடிக்க முடிச்சத. ஆகினாலே மகான்கள் விளையாடுவார்கள், வேஷம் போடுவார்கள். அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியாது, நம்ம மாதிரி தானே இருக்காங்க என்று எண்ணி ஏமாந்தோமானால் நஷ்டம் நம்முடையதே. முந்தா நாள் ஒரு அம்மா கேட்டாய், சாமி நல்லா கதை சொல்றீங்க, நல்லா பாட்டு பாடுறீங்க, ஐயோ வீட்டுக்கு போனா கூட அதேதான் நினைப்பு, உன்னே ஒண்ணு கேட்கலாங்களா அவங்கள, இவ்வளவு பெரிய மகானா இருக்கீங்களே நீங்க ஏன் பொடி போடுறீங்க? ஏன் போடக்கூடாது? நான் சொன்னேன் ஒரு காரியம் பண்ணுமா, நான் இப்பவே பொடி போடுறத நிறுத்தி போடுறேன், நீ போடு, மேல போய் உட்காந்து பேசு. ஐயோ முடியாது, பின்ன பேசாத. பொடி போடவும் தெரியும், பொடி வைக்கவும் தெரியும். ஆக உலகத்தில் தோன்றும் மகான்கள் நமக்காகத்தான் இறைவனால் தோற்றுவிக்கப்படுகின்றார்கள். அப்படி எத்தனையோ மகனீயர்கள் இந்த பாரத தேசத்தின் கண் வந்து பிறந்து நமக்கு அருள் கூற, அவர்களிலே மகான்கள், பிரம்மனிஷ்டர்கள், பூர்ண ஞானிகள், ஜீவன் முக்தர்கள் என்று ஒரு தனியா லிஸ்ட் உண்டு. அவர்களிலே சிரேஷ்டமாக விளங்கியவர் நாமெல்லாம் அறிந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருக்கு ஒண்ணுமே தெரிய, ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், அவருக்கும் பிரம்மத்துக்கும் தான் சம்பந்தம் உண்டே தவிர உலகத்தை பற்றிய நினைப்பே கிடையாது. எல்லோரும் பேசிக் கொண்டிருப்பார் மகான்களால, நம்ம மாதிரி சாப்பிட்டு இருப்பா, பேசிட்டு இருப்பா, தூங்குவாங்க, எழுந்திருப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, கேட்பாங்க. ஆனா அவங்க எண்ணம் பூராவும் அந்த பிரம்மத்தோட தான் இருக்கும். என்னங்க குருஜி சும்மா ரீல் விடாதீங்க, அது எப்படிங்க முடியும்? ஒண்ணுமில்லை, நேத்து கதைக்கு வந்திருந்தோம், நம்ம அருணராஜன் தீபாராதனை பொண்ணாரு பார்த்தோம், தட்டு ஆடுது, மணி ஆடுது, ரெண்டு கைய ஒன்ன இப்படி ஆற்றின்றி ஒரு கையினால இப்படி பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுது, முடியல, அது எப்படிங்க எல்லாத்தையும் செய்ய முடியும்? இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சின்னது சொல்லி போடுறேன், ஊருக்கு போறதுக்கு முன்னால ஏதாவது ஒரு ஞாபகத்தை வச்சுட்டு போவாங்க. இது ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், இதுல வெற்றி அடைஞ்சா நீங்க எதுலையுமே வெற்றி அடையலாம். முயற்சி செய், இந்த ரெண்டு கை இருக்கு இல்லையா, ஒரு கை இப்படி சுத்தணும் ஏதாவது ஒரு புறம், மற்றொரு கை அதற்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்தணும். இதை நீங்க செஞ்சிருங்க பாக்க, குருஜி சும்மா அடிக்காதீங்க, ரொம்ப சுலபம் இது. என்ன இந்த கை இப்படி சுத்தனா, இந்த கை இப்படி சுத்தனா, ஒரு ஒரு அரச ஒரு ஒரு அரை நிமிஷம் தரேன், 50 seconds கொஞ்சம் பாருங்க. நீங்க என்ன பண்ணாலும் ரெண்டும் ஒரே பக்கம் தான் சுத்தம். குருஜி நீங்க ஒன்னா பாருங்க, நான் சுத்தனை பாருங்க. குருஜி சொல்லிட்டே உங்களால முடியுமா? ஏன் முடியல இங்க பாருங்க, நல்லா வாட்ச் பண்ணுங்க, எதிர்த்திசையில தான் சுத்தம், நேர சுத்தலானா மைக் இடிக்கும். நீங்க ஒன்னா பாருங்களேன், கதை முடிஞ்சு போற போதும் அவாவா ஓரமா போய் நின்னுண்டு பஸ் ஸ்டாண்டுல எல்லாம் காருக்குள்ள உட்காந்து வரலையா, பாத்ரூம்ல போய் கதவை சாத்திடு, அடுத்த தடவை குருஜி வரத்துக்குள்ள காமிச்சு விடுற, நாளைக்கு ஆபீஸ் எல்லாம் என்ன போகுது, மேனேஜர் கேட்க போறான் என்னன்னு சொல்லிடுங்க, அப்புறம் அவனும்
விளக்கப்படுத்திவிட்டால் எதையும் சாதித்து விடலாம். எல்லோராலும் எல்லாம் செய்ய முடிந்து விட்டால் மகான்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாது. பரமஹம்சருக்கு அந்த மகரிஷிக்கு பிரம்மத்தினுடைய ஞாபகம் ஒண்ணுதான், மற்ற ஞாபகம் இல்ல. அது எப்படிங்க குருஜி முடியும்? பேசிக்கிட்டு இருக்காங்க, காபி சாப்பிடுறாங்க, எத்தனை பண்ண ஒண்ணுமில்ல. நம்ம வீட்டிலேயே வந்து இப்ப டிவி பாக்குறோம், யாராவது பேசினா ரொம்ப கஷ்டமா இருக்கே. மைண்ட் ஒரு யோன் லேங்குவேஜ் பாத்துக்கிட்டு இருக்கேன், குறுக்க கெடுக்காது. நம்மால முடியல, அது எப்படி? அவரும் மனுஷர் தானே. உங்களாலேயே முடியறது ஒண்ணு சொல்ற, கார் ஓட்டுறீங்க, ரெண்டு கையும் ஸ்டீரிங்ல இருக்க, இடது கை பக்கம் கியர், வலது கை பக்கம் ஆக்சிலேட்டர், நடுவுல பிரேக், அதுக்கு அண்ணாண்ட கிளட்ச் பெடல். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, உடனே ஃபர்ஸ்ட் கியர் தள்ளியாச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பிளச்சு ஃபர்ஸ்ட் கியரில் தள்ளுற போது வலது கால் ஆக்சிலேட்டரில் லேசாக இருக்கும், இடது கால் கிளச்சை அமுத்திக்கிட்டு இருக்கும். சரிதானா? சரியாயா? உழைச்ச உடனே வெள்ள அந்த கிளச்சு பெடலிருந்து காலை லேசாக அப்படி இழுக்கிற போது இந்த கால அப்படி ஆகும். வண்டி இப்படி இப்படிலாம் ஆடாம ஒழுங்கா ஸ்டார்ட் ஆனாதான் உண்மையான டிரைவர் அவன். சில பேர் கீர் மாத்திர போதெல்லாம் ஜீரணம் ஆயிடும். அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடு ஆன உடனே செகண்ட் கியர், இன்னும் ஸ்பீடு ஆன உடனே தேர்ட் கியர், அப்புறம் டாப் கியர். வண்டி சும்மா ஜில்ல 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 ஜில்ல. வீட்டு பக்கத்துல அப்பதான் கல்யாணம் ஆயினா வீட்டுக்காரி உட்கார்ந்துருக்க, பின்னால மச்சான் மாறுக ரெண்டு பேர், இவளுடைய தம்பி மாறுங்க, 7 வயசுல ஒன்னும் 17 ஒண்ணும் ஏரியிலையும் போட்டாச்சு. ரேடியோ ஒரு பாட்டு, இந்த வண்டி ஓட்டுறவன் வீட்டுக்காரியோட பேசிகிட்டே வரான். இதுக்கு மத்தியில அவ என்னமோ வாங்கி வச்சிருக்க அந்த கென்டுக்கியில இருந்து அதை வெட்டி வெட்டி கொடுக்குற, இவன் வாயில போட்டுக்கிறான், சாப்பிட்றான், பேசுறான், அவன் எடுத்து கொடுக்குறா, அது வாண்டான்னு இவனே இடது கையில இன்னொன்று எடுத்துக்கிறான். இதுக்கு மத்தியில் இந்த கால் வேலை செய்யுது, இந்த இடது கால் வேலை செய்யுது, வலது எல்லாம் டென்ஷன் வண்டியிலேயே இருக்கு. இதுக்கு மத்தியில் ரெட் லைட் தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக வண்டி திரும்புது, பேசிட்டே ரைட்லேயும் திருப்பினால. என்ன ஐயா, ஒரு சாதாரண மனுஷனால ஒரு மோட்டார் காரில் இத்தனை ஜோலி பண்ணாதான் ஒழுங்காக போய் சேர முடியும்? அதை செய்ய முடியுமானா? மகான்களால எத்தனை காரியத்தையும் செய்து கொண்டு இறைவனோடு எண்ணெயத்தை வைத்திருக்க முடியாது. நீங்க இவ்வளோ பேசினாலும், இவ்வளோ கை வலது கை வேலை செஞ்சாலும், இடது கை வேலை செஞ்சாலும், இடது கால் வலது கால் மாத்தி மாத்தி அந்த ரெட் லைட் பிளாக் லைட் கிரீன் லைட்டுக்கு மாத்தி மாத்தி திடீர்னு ஒருத்தன் குறுக்கமா சட்டான் பிராக் அமுக்கி நிறுத்தி, இவ்வளவு பண்ணி உங்க டெஸ்டினேஷன் நீங்க மறக்கிறோம். இங்க இருந்து கிளாங் போனோமோ, பினாங்கு போனோமோ, மலாகா போனோமோ, இந்த டெஸ்டினேஷன் மறக்காம, ரூட் மறக்காம திருப்புற மாதிரி இந்த உலகத்திலே நம் போன்றவர்கள் இருந்தாலும், நம்முடன் பழகி கொண்டு இருந்தாலும், அவர்கள் எண்ணம் முழுதும் அந்த டெஸ்டினேஷன்ல தான் இருக்கும். அப்படி இருந்து வருகிறவர் பரமஹம்சர். அவருக்கு வேற ஒண்ணும் தெரியாது, அம்பாளை தெரியும், தன்னை தெரியும், வேற யாரையும் தெரியும். முதல்ல ஒரு பாட்டு அம்பாள் பாட்டு பெங்காலியில பாடின, இது அவரே பாடிய பாட்டு. மந்தரியேலோ, இவ்வளவு நேரம் ஏலோ மந்தரிலோ மாயே. அம்மா வாமான் மந்தரியேலோ. நான் சின்னதா ஒரு கோயில் கட்டிருக்கேன், இதுக்குள்ள வாடி, ஹிருதயம் என்னும் கோயிலுக்குள்ளே வாடி. அமார் தெரி காக்கே செடு ஆந்து போடே ஜாயே, அமார் தெரி காக்கே செடு
அது பொடி ஜாயே அமா தேரி காக்கேச்சடு அது பொடி ஜாயே காக்குனியா சேச்சிது மோத்தொன் போலோ காரிலாயே காக்குனியா சேச்சிதே மோத்தொன் போலோ காரிலாயே மாயே ஏலோ அமார் தேரி காக்கே சடு ஆந்த புடி ஜாயே காக்குனியாசே சேதே மோத்தொன் போலோ காரிலாய் அம்மா இந்த உடலுக்கு வயசாயிடுத்துடி அதனால எல்லாரும் என்ன பெரியவன் பெரியவன் நினைச்சிட்டு இருக்கா ஒருவேளை அப்படி நினைச்சின்றதுனால தான் நீ என் கிட்ட வரமாட்டேங்கிறியோ என்னை சின்ன குழந்தைய ஆக்கிவிடு பச்சிளம் குழந்தையாக ஆக்கிவிட்டால் அழுவேன் நீ என்னை தூக்கிண்டு மார்போட வச்சு அணைச்சென்று என்னை ஆறுதல் தாளாட்டு பாடுவே என்று தன்னை குழந்தையாக ஆக்கிவிடு என்று வேண்டுகிற இவருடைய வாழ்க்கை சரித்திரம் இருக்கிறதே ஒரு முறை கேட்டாலே போதும் பிரம்ம ஜானம் சுரக்கும் நமக்கு குறுகிய காலத்திற்குள்ளே நான் எவ்வளவுதான் சொல்ல முடியும் முயற்சி செய்து பார்ப்போம் ஒரு பக்தர் வந்தான் என்ன பக்தன் இவன் பண பக்தன் பணத்து மேல காதல் இவன் வீட்டுக்காரி தினம் பரமஹம்சால பார்க்க போறான் இந்த பைய ஒரு நாள் பார்த்தா ரெண்டு நாள் பார்த்தா மூணு நாள் பார்த்தான் வீட்டுக்காரி கூப்பிட்டான் ஏ எங்க தினம் போய்கிட்டு இருக்க என்னங்க ஒரு பெரிய மகான் இருக்கார் ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு ஐயோ அவரை பார்த்தா வீட்டுக்கே வர தோண மாட்டேங்குதுங்க ஒரு தபா வந்து நீங்க தரிசனம் பண்ணக்கூடாது ஆமா இந்த சாமியாரங்களுக்கு வேற என்னடி வேலை இப்படி சொன்னவன் ஊர்ல உள்ளவங்கெல்லாம் போய் பார்க்கிறவன இவனுக்கே கொஞ்சம் அரிப்பு ஒரு காரியம் பண்ணுவோமே நாமளும் தான் போய் பார்ப்போம் ஒருவேளை அவரை தரிசனம் இருந்தாலும் நமக்கு பணம் இன்னும் கொஞ்சம் வந்தா நல்லதுதானே போ வீட்டுக்காரி சொன்னா ஏதோ உங்களுக்கு நல்ல புத்தி வந்துருத்துங்க சுவாமியை பார்க்கணும்னு வெறுங்கையோட போகக்கூடாதுங்க உன் வெத்தலை பாக்கு பழம் சட்டா போடி பேச மாடி இவன் பக்கத்து வீட்டுக்காரன் தட்டு நிறைய பழம் வாங்கிட்டு வந்தான் என்னடா ஹவாரியோ நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் என்னடா தட்டு நிறைய பழம் பெரியவங்களுக்கு இத்தனை பழத்தையும் நீ சுயநலக்காரன்டா நீ ரெண்டு பழம் அதுல இருந்து எடுத்துட்டான் இவர் கொடுக்கறாராம் அவங்கிட்ட இருந்து எடுத்து இவர் கொடுக்கறாரு சாமி கொண்டு வச்சா எல்லாரும் கும்பிட்டாங்க இவனும் கும்பிட்டான் இவன் கும்பிட்ட உடனே அப்படி ஒரு தடவை உட்காந்து சாதாரணமா இப்படி உட்காந்து நடந்தவர் அப்படி ஒரு தடவை பார்த்த பார்வை பட்டுத்தவன் பேர் அபார காருண்ய சுதாதரங்கைஹி அபாங்க பாதைஹி அவலோகயந்தம் கடோர சம்சார நிதாகதப்தான் முனீநகம் நோமி குரும் குருணா தட்சிணாமூர்த்திய பார்த்து பாடிய பாடல் அபார காருண்ய சுதாதரங்கைஹி அபாங்க பாதைஹி ஹே குரு பெருமானே உனக்கு கருணையினுடைய அளவினை சொல்ல முடியாது ஒரு கடைக்கண் அபாங்க பாதைனா பாதிக்கண் மூடிய நிலை ஒரு கடைக்கண் பார்வை என் மீது பார்க்க கூடாதா அப்படி ஒரு பார்வை விழுந்துடுத்து இவனுக்கு அதிர்ஷ்டம் அந்த பார்வை விழுந்த வேகம் இவன் அடுத்த நாளும் போனான் மூணாவது நாள் போனான் நாலாவது நாள் இப்படி தொடர்ந்து 30 நாட்கள் ஒரு மாத காலம் தினம் போனான் சந்தேகம் இந்த சாமியார் வந்து இன்னையார் வரவங்கள்லாம் தட்டு தட்டா தட்டு தட்டா ஆப்பிள் என்ன ஆரஞ்சு என்ன வாழைப்பழம் என்ன கல்கண்டு என்ன திராட்சை என்ன ஒரு படுக்கிற ரூமுக்கு போய் பார்த்தான் சின்னதா ஒரு கட்டில் ஒரு மனக்கட்டை இவனுக்கே ஆஹா வசதிகள் இவரை நோக்கி இவ்வளவு தேடி வந்தும் அத்தனையும் தியாகம் பண்ணிவிட்டு எப்பேற்பட்ட பெரும் தியாகியாக இருக்கிறார் என்று சந்தோஷப்பட்டான் அன்றைக்கென்று பாருங்கள் கூட்டம் ஜாஸ்தி இல்லை ஒரு 7-8 பேர் தான் இருந்தாங்க இவனுக்கு பேச வாய்ப்பு அவனை திரும்பி பார்த்தார் அன்பனே உனக்கு என்னை பார்த்து ஏதோ கேட்க வேண்டும் போல் தோன்றுகிறதோ ஆமாங்க சுவாமி என்ன விஷயம்ப்பா சுவாமி நான் நிறைய சாமியார பார்த்திருக்கேன் இந்த சாமியார்கள்லாம் பார்த்து பார்த்து இவங்க பண்றதை பார்த்துதான் சாமியார்களை கண்டாலே பிடிக்காத போச்சு இப்ப உங்களை பார்த்த பிற்பாடுதான் ஆஹா நீங்க நிஜமான சாமியார்னு தெரிஞ்சுட்டேன் இவ்வளவு நாளா தெரியல ஏன்பா என்ன போய் நிஜமான சாமியாருங்கிறியே
எப்படி தெரிந்து கொண்டாய்? என்ன சுவாமி, உங்களை மாதிரி ஒரு தியாகி இந்த உலகத்தில் உண்டாங்க? பழமாவது தூக்கி கொடுத்துறீங்க, பணமாவது தூக்கி கொடுத்துறீங்க, துணியாவது தூக்கி கொடுக்குறீங்க, நான் செய்வேனா? என்ன தியாகம், என்ன தியாகம் சொன்ன அப்பா. அவனை ஒரு தடவை வலம் வந்தார். இது என்ன வைத்தறிச்சல், மகான்கள் கைகூப்பலாமா? ஆயிரம் தான் இவங்க உபதேசம் பண்ணட்டும், பெரியவங்க மகான்கள் கைகூப்பி சாதாரண மக்களை பார்த்து கைகூப்பலாமா? உங்க திருவடிகளை பணிகிறேன்னு சொல்லலாமா? தப்பு இல்லையா? நினைப்பாங்க ஜனங்கள். ராமகிருஷ்ண பரமசர் செய்தார், அவனை முன்முறை வலம் வந்தார் கையை கூப்பி. எல்லாருக்கும் ஆச்சரியம், உலகமே இவரை வலம் வந்து கைகூப்பி கீழே விழுது. இவன் அயோக்கிய பைய கிருப்பண மகா திருப்தி கருமி, இவரை சுத்துறாரே. அவன் கேட்டான், சாமி என்னையே சுத்துறீங்க? இல்லப்பா, என்னை தியாகி என்று சொன்னாயே, என்னை நீ தியாகி என்று சொன்ன பிறகுதான் என்னை விட நீ பெரிய தியாகி என்று தெரிந்து கொண்டேன். என்னை விட பெரிய தியாகியை நான் வலம் வருவதிலே வணங்குவதிலே தவறில்லையே என்றார். சாமி நானும் தியாகி. ஆமாப்பா, எப்படிங்க? இந்த பழத்தை வந்தா வேண்டான்னு வெறுக்கிறேன், துணி வந்தா வேண்டான்னு வெறுக்கிறேன், காசு கொடுத்தா வேண்டான்னு வெறுக்கிறேன், சாப்பாடு கொண்டு வந்தா வேண்டான்னு வெறுக்கிறேன், வீடு வாசல் வாங்கி தரேங்கிறாங்க வேண்டான்னு வெறுக்கிறேன். இதை பார்த்துதானே நீ என்னை தியாகி என்ற. இதெல்லாம் அழிந்து போறது பா, இத்தனையும் ஒரு நாள் அழிந்து விடும். வீடு வாசல் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் இந்த உலகம் அனைத்தும் ஒரு நாள் அழிந்து விடும். பொய்யான உலகத்துல பொய்யான டிராமா பா இது. இந்த பொய்யான உலகத்தை தான் நான் தியாகம் செய்தே, ஆனா நீ மெய்யான ஆண்டவனையே தியாகம் செய்துட்டியே. நீ பெரிய தியாகியா, நான் பெரிய தியாகியா? கோவிலுக்கு போறதில்ல, ஆண்டவனை நினைக்கிறது இல்ல, அவனை பத்தி பேசினா அடி உத வீட்டுக்கறிக்கு. அப்ப பரமாத்மாவையே தியாகம் செய்த நீ பெரிய தியாகியா? அழிந்து போற சின்ன இந்த விஷயங்களை தியாகம் பண்ண நான் தியாகியானார். விழுந்தான் கால, அன்று மாறி நான் அவருடைய பிரதம சிஷ்யனார். மகான்கள் கைகூப்பி வணங்கி வேண்டுகோள் விடுக்கிறார்கள் என்றால் அதுல என்னமோ ஒண்ணு பின்னால இருக்கும், அது அவங்களுக்கு தான் தெரியும். காரணம் மற்றவங்களுக்கு தெரிய முடியாது. அவர் தொண்டன் நேற்றைக்கு போய் கொண்டிருந்த பொழுது நான் என்ன சொன்னேன், அப்படியே பேசிக்கொண்டே வந்தோம். என் மகள் இருக்கிறாளே, அவருடைய மனைவி, இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் நீங்க கூடியிருக்கேள், நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன், இவ்வளவு பஜன் நடக்கிறதுன்னா அந்த அம்மையார், அவருடைய புருஷன் டாக்டர் சிவலோகநாதன், நம்முடைய சங்கீதாலய நிர்வாகத்தினர், இவர்களுடைய ஒரு பெரும் முயற்சி. அதுதான் இத்தனை பேருக்கு இவ்வளவு கிடைக்கிறது. அதோடு அல்லாம நான் எப்ப வந்தாலும் இந்த விவேகானந்த ஆசிரமத்தில் நிச்சயமா நிகழ்ச்சி உண்டு. அழகிய கட்டணம். இன்னைக்கு தான் நான் விசாரித்தேன், இவ்வளவு அழகான கட்டடம், பரமஹம்சர் மீது பக்தி கொண்டு, விவேகானந்தர் மீது பக்தி கொண்டு, இவ்வளவு அழகாக இந்த ஆலயம் தான் சொல்ல வேண்டியிருக்கே தவிர இது ஒரு ஹால் சொல்ல எனக்கு மனம் வரல. தெரிந்து கொண்டேன் பிறகுதான் இதை நிர்வாகம் செய்யக்கூடிய காரியதரிசியாக தொண்டாற்றுகின்றவர் பரம பக்தரான திருவாளர் சிவசம்பு சத்தனே என்று கூறினார்கள். அன்னாரை நான் பார்த்திருக்கிறேனோ என்னமோ தெரியாது, ஆனால் அவர் செய்கின்ற இந்த தொண்டினை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. பரமஹம்சர் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்கோ புகழ் பரப்பிக் கொண்டிருந்தவர், அவர் புகழை உலகமெங்கும் பழக்கிய விவேகானந்தர், இப்படி எத்தனை விவேகானந்தர்கள் உலகம் முழுக்கும் தோன்றியிருக்கிறார்கள். வாழ்க அவர்களுடைய தொண்டு. அதை பற்றி பேசிக்கொண்டு செல்லும் பொழுது தொண்டன், what do you think about the beautiful work of my daughter, that's your wife, அப்படின்னு என்ன அழகா சொன்னார். ஒரு பதில் ஆங்கிலத்தில், குருஜி, for every successful woman, behind there is a man, அப்படின்னு. ஆஷாந்து போயிட்டேன், விடுவேனா இனிமே மேடைக்கு மேடை.
ஆண்களுக்கெல்லாம் இவ்வளவு ஒரு சாமர்த்தியம் இருக்குங்கிறதே ஆண்கள் தெரிஞ்சுக்காம இருக்காங்க. விடுவேனா சாயங்காலமே அம்மா மகளே இந்த மாதிரி சொன்னார்ன்னு அவருக்கு என்னங்க அப்படின்னு என்ன அழகு. அதாவது தாம்பத்தியம் ஒரு மனப்பாளோட தெய்வ வழிபாடு இருக்க தாம்பத்திய உறவுல ஒன்னு கேட்க போனா ஒண்ணு மேற்க போகும். அங்க ஆன்மீகம் வளரவே வளர. அப்படி பெரும் தியாகியாக மாறி விவேகானந்த பெருமகனையும் பற்றியும் பரமஹம்சருடைய பெருமைகளை பற்றியும் பரப்புவதற்கு முதற் தொண்டனாக மாறினார். நாளடைவிலே அவரிடத்திலேயே காஷாயம் பெற்று ராமகிருஷ்ணானந்தா என்ற பட்டத்தையும் பெயரையும் பெற்றார் அந்த பெருமகன். நரேந்திரன் பெங்கால ஒரு பழக்கம், பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னால 18 ஜிலேபி தின்னுவானுங்க. இன்னைக்கும் ஸ்வீட் என்ன அவ்வளவு உசுறு. கார்த்தால எழுந்திருக்கிறது 7 மணி 8 மணி தான். கயத்து கட்டல ஒரே வெயில் வாசல்ல போட்டிருப்பான், அப்படியே ஏறி உட்காந்துப்பான். கடுகு எண்ணெய் விற்கும் அங்க, நம்ம எல்லாம் தொட்டம்னா சூடாயிடும். அதை தூக்கி தள்ள வச்சு விடுவான் ஒரு 3 கை. அது பாட்டுக்கு 4 பக்கம் லிங்காபிஷேகமா வழியும். இதுவும் கூட பல்லுகள் விளக்க மாட்டான். ஜிலேபி, மைசூர் பாகு, ஹல்வா, ரசகுல்லா தின்னுட்டே இருப்பான். நரேந்திரன் பிறப்பினாலே எப்படி இருந்தாலும் ஏழ்மையான குடும்பம், தாய் ஒருவளுக்கு அவளை காப்பாத்தியாகணும். ஊர்ல உள்ளவங்கள்லாம் இந்த ராமகிருஷ்ண பரமசுர பார்க்க போறா, தாயாரும் போறா. ஒரு நாளைக்கு சொன்னா நரேந்திரா இதுல ஏலோ இங்க வான கூப்பிட்டா, நல்லா உடம்ப வளர்த்திருக்க, முடியறதையோ முடியலையோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வரேன், பசி எடுக்காம உனக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுறேன், ஊர்ல எங்கேயாவது சமாராதனை பந்தி சோறுன்னா போய் உட்காந்து சாப்பிட்டு வந்துடுறேன், இந்த வயசுல நன்னா வேலை செய்ய வேணாமாடா, உழைக்க வேணாமாடா, இப்படி இருக்கியே. மகாத்மா ஒருத்தர் இருக்காரா ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாடான்னா. இவனுடைய தொந்தரவு பொறுக்க முடியாத ஒரு நாளைக்கு நரேந்திரன் ராமகிருஷ்ண பரமஹம்சரை காண சென்றான். இவனுக்காகவே அவர் எத்தனை ஆண்டு காலமாக காத்து கொண்டிருக்கிறார் அவருக்குத்தானே தெரியும். கும்பலான கும்பல் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அஷ்டமி, காளி உபாசகர் இவர் பூஜை பண்ணிட்டு இருக்கார். அத்தனை பேரும் பார்த்துக் கொண்டு நிற்கிறார்கள் பக்தி பரவசமாக. கூட்டத்தோட கூடமா நிறைய நிற்கிறார். அம்பாளுக்கு அர்ச்சனை எல்லாம் முடிச்சார். பிரசாதம் கொடுக்கிற போது ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க கோயில் வாசல்ல. கோயில் சின்ன கோயில், உள்ள இடம் கிடையாது, உள்ள ஒரு 10 பேர் தான் இருக்கலாம். வெளியில பிராகாரம் பெரிய மைதானம், நிறைய பேர் நிக்கலாம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நிக்கிறா பிரசாதம் வாங்க இவர்கிட்ட, குங்கும பிரசாதம். அதை எடுத்துக்கொண்டு வெளில வந்தார். அவா அப்படியே கும்பிட்டு வணங்கினார்கள். பார்க்கிறவர்கள் பார்த்த இடத்திலேயே வணங்கினார்கள். குருவுக்கு நமஸ்காரம் எப்படி பண்ணணும், குருவே நமஸ்காரம் பண்றேன் என்று சொல்லிவிட்டு பண்ணப்படாது. குரு எங்கோ தெரிகிறார், தலை தெரிஞ்சா போறோம், திருவடி தெரிஞ்சா போறோம், அப்படியே விழணும் கீழே. அந்த குருநாதர் பேரை கேட்டாரே உடனே வந்து நமஸ்காரம் பண்ணி பண்ணும். நீ பண்ண அவளுக்கு தெரியும். அத்தனை பேரும் பார்த்த இடத்திலே அப்படியே விழுந்து பணிந்தார்கள். நரேந்திரனும் எங்கேயோ கும்பல்ல இருக்க அவனும் பணிந்தான். குங்குமம் கொடுக்க ஆரம்பிக்கிற வழக்கம் இன்னைக்கு அவர் ஆரம்பிக்காம நிற்கிறார். அப்படி கூட்டத்தை ஒரு தடவை அந்த கடைக்கண் பார்வை அருள் பார்வையை பார்த்தார். ஏய் நரேந்திரா இங்க வாங்க, இத்தனை 1000 ஜனங்கள்ல என்ன அவருடைய வாரிசு விடுவரா? பார்த்தான் எத்தனை நரேந்திரா இருக்கணும் இங்க, ஒன்னா வேகமா வந்தான். குங்குமத்தை கையில கொடுக்காம நெத்தியில இட்ட வீட்டுக்கு போயிட்டான். சந்தேகம், இந்த பயலுக்கு ராத்திரி பூரா தூக்கம் அல்ல. இருக்கிறவங்களை எல்லாம் விட்டுட்டு என்னை எதுக்காக கூப்பிட்டு நெத்தியில திலக்கம் அடிச்சார்? சாமியார் தான் மந்திரம் மாயம் போட்டு நம்மளை மயக்கிறாரா?
ராமகிருஷ்ண பரமஹம்சர் மேல நரேந்திரன் விவேகானந்தனுக்கு வந்த மாதிரி சந்தேகம் ஒரு பயலுக்கு வராது. அடுத்த நாள் அப்படியே, மூணாம் நாள், நரேந்திரா கொஞ்சம் இரு, எல்லாரும் போயாச்சு, நான் சாப்பிட்டு விட்டு அந்த இலையிலிருந்து கொஞ்சம் பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டேன். இந்த உச்சிஷ்டம் குரு சாப்பிட்ட இலையிலிருந்து அந்த பிரசாதம் கிடைச்சிடுமா? அந்த பிரசாதத்துக்கு ஈடு அமிர்தத்துக்கு கூட கிடையாது. அந்த பிரசாதத்தை எடுத்து கொடுத்தா துச்சமா ஒரு வார்த்தை சொன்னான். ஏயா சாமியார், ஏதோ தினம் வந்தா நெத்திக்கிட்ட தொலைஞ்சு போறது, நீ சாப்பிட்ட எச்சலை தூக்கி கொடுக்குற, நீ ஒரு மனுஷனு கேட்டுப்பட்டான். எந்த பிரசாதத்தை எச்சலுன்னு சொல்லி நீ கொடுத்திய மனுஷனு கேட்டானோ அதே நரேந்திரன் விவேகானந்தனா மாறினிருப்பாடு. இவனை சோதிக்க எண்ணி பெரும் நோயை வரவழைத்துக் கொண்டு கால் கெட்ட வரலிருந்து புழுக்களாக சீல வெளியில வரும், வழிச்சு வழிச்சு குடிச்சான் அந்த விவேகானந்தன். எப்ப எச்சல் சொன்னானோ அவன் அவர் உடம்புல இருந்து வேர்வையை முதல் கொண்டு வழிச்சு குடிக்க ஆரம்பிச்சான். ஞானம் பெற்றதும் புரிந்து கொண்டான் குருவின் பெருமையை. வீட்டுக்கு போன அம்மாண்ட கச்சாமிச்சான சத்தம் போட்டான். அடப்பாவி, எவ்வளவு பெரிய ஒரு மகாத்மா, அவர் சாப்பிட்ட பிரசாத தட்டில இருந்து இந்த பிரசாதம் கிடைக்கிறதை கொடுத்து வச்சிருக்கா அடப்பாவி. ஐயோ நீ நல்ல படிக்க இருக்கணுமே என்ன உன்னை அனுப்பிச்சு இப்படி ஆயிட்டியே. சத்தம் போமா, ராத்திரி பூரா அம்மா சொன்னது வேற ஒரு பக்கம், இனிமே போக கூடாது, அந்த சாமியாருக்கு நமக்கு இனிமே தொடர கூடாது, வேண்டாம் போல. ஒரு நாள் கட்டு பண்ணா, ரெண்டு நாள் ஆச்சு, மூணாம் நாள் இருக்க முடியல, என்னமோ பண்ணிட்டான் அந்த மனுஷன், நான் போய் பார்த்து வரேன். போனான், கோபம் கட்டுக்கிட்டு போனான். சாமியார நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். அமைதியா இருப்ப அதெல்லாம் முடியாது. இப்பதான் பதில் சொல்லு. நான் வீட்டுக்கு போனா நிம்மதி கிடையாது, ஒழுங்கா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், ஒழுங்கா தூங்குவேன், தூங்கினா என்னமா தூங்குவேன் தெரியுமா? யோ உன்னை நான் என்னைக்கு பார்த்தேனோ அன்னையிலிருந்து என் தூக்கமே போச்சுயா. ஏயா நீ என்னையா பண்ண என்ன கேட்ட நரேந்திரா, உன்னை நான் என்னப்பா பண்றேன், நான் உன்னை ஒண்ணும் பண்ணலப்பா, வேணுமானா அவளை கேளு. ஆமா கல்லு விக்கிற சிலை அவளை கேக்குறேன், போயிட்டான். போற வழியில ஒரு நால்வர் பேசிக்கொண்டு சென்றனர். எங்க இன்னைக்கு பரமேஸ்வர் பூஜையில இருந்து வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆச்சா? ஏன் கதவை சாத்திடுவார் உங்களுக்கு தெரியாதா? அவர் பூஜை செய்யற போது சிலை வடிவம் மாறி அம்பாள் பிரத்யக்ஷமா நேர வருவா, அப்படியே ஆனந்தமா நேருக்கு நேர் பேசுவார். அது முடிந்த பிற்பாடுதான் கதவை திறந்து வருவார். என்னது அம்பாள் பிரத்யக்ஷமா நேர வருவாங்களா? இது நரேந்திரன் காதல விழுந்தது. இவங்க என்ன கதை விடுறாங்களா? இந்த மாதிரி ஊர்ல உள்ள பசங்கள்லாம் இந்த சாமியார் ஒண்ணும் இல்லாட்டாலும் இவங்களா தூக்கி திருச்சி கிருச்சி, ஆஹா அவர் அத்தை பண்ணி விட்டாரு, ஆஹா அவர் இத்தை பண்ணி விட்டாருன்னு, பாவம் அவனை ஒண்ணும் இல்லாதவனை தூக்கி கொபோல்னு மேல வச்சு, இந்த சாதாரண ஜனங்களும் அதுவும் நஜந்தானு, சாமி எனக்கு அத்தை பண்ணு, சாமி எனக்கு இத்தை பண்ணுன்னு அவன் இவன் சொத்தை வாங்கிட்டு போயிடுவான். அப்படித்தான் இந்த ஜனங்க ஏதோ பண்றாங்க. கிட்டுக்கிட்டு திரும்பினான். சாமி வணக்கம். நரேந்திரா வாப்பா வருவான் தெரியுமே அவருக்கு. நீ அந்த காளி கூட நேர பேசுறன்னு ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்களே, நிஜமா? காளி கூட நான் பேசுறதே இல்லப்பா. சாமி இப்பதான் நான் உன்னை நம்புறேன். அவங்கெல்லாம் நீ காளியோட நேர பேசுற சொன்னாங்க, நீ தான் உண்மையை வச்சுண்ட. நான் இன்னும் பேச்ச முடிக்கலையப்பா. அவ கூட நான் பேசுவதில்லப்பா, அவ தான் எங்கூட பேசல. தூக்கி வரி போட்டுது. சாமி பொய் சொல்லாத. எனக்கு எதுக்குப்பா போய் சொல்லணும்? அவள் திருவடி சாட்சியா சொல்றேன். ஒவ்வொரு நாளும் பூஜையும் போது எனக்கு அந்த 16 கைகளுடன் அந்த துர்க்கை மகாகாளி தரிசனம் கொடுப்பள். என்னவெல்லாமோ பேசுகிறாளப்பா, இன்புற்று கேட்டுக்கொண்டிருக்கிற. சாமியார போய் சொல்ற, சத்தியமா நான் போய் சொல்லலப்பா. அப்படின்னா
ஒரு காரியம் பண்ணு. எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் சோம்பேறியா இருக்கேன்னு என்னை பார்த்து அடிக்கடி திட்டுறா. அவளுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டேன்னா எனக்கு கவலை இல்லை. நாளைக்கு உங்க காளியாத்தா தரிசனம் கொடுக்கிற போது என்னை பத்தி சொல்லி வசதியா இதா கொஞ்சம் பணம் வாங்கி கொடுத்துரு. எங்க அம்மாவுக்கு ஏதாவது சின்ன ஊட்டை கட்டி அதை கொண்டு போய் நான் வட்டிக்கு விட்டு அவ வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நீயே கத்தின்னு உன் துணியா தோச்சி போட்டு உனக்கு நான் தொண்டு பண்றேன். அது முடியாதுன்னு நினைச்சது சவால் விட்டான். சிரிச்சார். இத அவன் சொல்லணும் தானே காத்துட்டு இருக்கார். நரேந்திரா, அப்படி செய்து விட்டா நீ இங்கேயே வந்து விடுவிய. எங்க அம்மா மேல சத்தியம். அந்த காளியாத்தா நாளைக்கு உனக்கு தரிசனம் கொடுப்பாளா? தினமும் கொடுக்கறாப்பா. கேட்டு வாங்கிட்டு. நரேந்திரா, இந்த அல்ப விஷயத்துக்கு என்கிட்ட இவ்வளவு சண்டை போட்ட, நீயே கேளு. நான் எதுக்கு கேட்கணும்? நீயே கேளு. நீ கேட்கறதெல்லாம் கொடுப்பாப்பா. நிஜமாவா? சத்தியமா சொல்றேன். அப்படின்னா அவ எனக்கு தரிசனம் கொடுப்பலா? சத்தியமா கொடுப்போம். சமார, நிஜமா சொல்லு, பொய் சொல்லாத. எனக்கு தரிசனம் கொடுப்பலா? கொடுப்போம். நான் என்ன கேட்டாலும் கொடுத்துடலாம். என்ன வேணாலும் கேளு. ஆமா, எப்போ? நாளைக்கு பூஜையும் போது வா. பூஜையும் போது நான் யாரையும் விடுற வழக்கம் இல்லை, உன்னை மட்டும் அனுமதிக்கிறேன். தரிசனம் கொடுப்பா, என்னெல்லாம் வேணுமோ கேளு. சாமியார, எனக்கு நீ ஒரு உதவி செய்வியா? என்னப்பா? நீ முன்னாலேயே காளியாத்தாட்ட சொல்லி வை. இந்த மாதிரி வருவான், கேட்பான், என்ன கேட்டாலும் கொடுத்துருன்னு. நான் சொல்லவே வேணப்பா. அவள் எனக்கு மட்டுமா தாய், உனக்கும் தான் தாய், இந்த உலகத்துக்கே தாய். கேளு. நிஜமா கேட்டு விடுவேன். கேளப்பா. ஆனா தரிசனம் கொடுப்பலா? கொடுப்பாப்பா. நான் எப்ப வரணும்? நாளைக்கு. ஐயோ, இப்பதானே மணி 4 ஆகுது. நாளைக்கு எத்தனை மணிக்கு? கார்த்தால் 5 மணி 6 மணிக்கு. சரி அம்மா, உன் கஷ்டம் தீர்ந்தது போ. நாளைக்கு காளியாத்தா எனக்கு தரிசனம் கொடுக்க போறா. பணம் 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 பணம், சோறு சோறுங்கிறிய, கஷ்டம் கஷ்டங்கிறிய, எல்லாத்தையும் ஒழிச்சு போடுறேன். அப்படியே இந்த ஊர்லயே ஒன்ன மாதிரி கோட்டீஸ்வரி கிடையாது. அவ்வளவு பணம் வாங்கி தர்றேன் காளிய கட்டு. சிரித்தாளா? ஓ பைத்தியகார பையன் கூட. அப்பா பெரியவாளுக்கு அம்பாள் தரிசனம் தரேன்னா நியாயம்? திருட்டு பைய, சோம்பேறி பைய, உனக்கு ஆகுது தரிசனம் ஆகுது. அந்த சாமியாரே சொல்றா தெரியுமா? சுமாரணி, இந்த பையனுக்கு ராத்திரி பூரா தூக்கம் இல்ல. காளி தரிசனம் தரப்பா, காளி தரிசனம் தரப்பா. அவளை என்ன கேட்கலாம்? என்ன கேட்கலாம்? ஒரு 10 லட்சம் ரூபாய் கேட்கலாமா? சே சே, செலவாயிடுச்சுன்னா 1 கோடி ரூபாய். ஐயோ, 1 கோடி எந்த போனக்கே? 10 கோடி ரூபாய். ஆமா, 10 கோடி ரூபாய் அவ கொடுத்துட்டா எங்க வைக்கிறது? சரி, ஒரு வீடு கட்டி விட்டுருவோம், அத ஸ்பெஷல் சேஃப். ரைட், காளி தரிசனம் தரப்பா, காளி தரிசனம் தரப்பா. ராத்திரி பூரா இந்த பயலுக்கு அந்த காளி தரிசனம் தரப்போறா. காளி அம்மா ஞாபகம் இல்ல, ராமகிருஷ்ணபுரம் சார் ஞாபகம் இல்ல, கல்கத்தா ஞாபகம் இல்ல, ஊர் ஞாபகம் இல்ல, வீடு ஞாபகம் இல்ல, வாசல் ஞாபகம் இல்ல. காளியாத்தா தரிசனம், காளியாத்தா தரிசனம், காளி தரிசனம், அம்பாள் தரிசனம், பராசக்தி தரிசனம், இதேதான். 5 மணிக்கு முன்னால 4 மணி அடிச்சு ஒரே ஓட்ட சட்டார்ல குளத்துல போன ஒரு கங்கையில குளிச்சான். நாளே முக்கா வந்துட்டிய, உள்ள போபா. சாமி, நீங்க நீ என்னெல்லாம் கேட்பையோ எனக்கு, நான் இருந்தா ஒருவேளை சங்கோஜப்பட்டுருவேன். அதுவும் நியாயம் தாங்க. நீங்க வெளிலே இருங்க, கதவை வெளுப்பு கதாபால் போடுறீங்க, நான் போட்டுக்கிறேன். நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். தயவு செய்து நீங்க ஒரு உபகாரம் பண்ணணுமே. என்னப்பா? இது மாதிரி எல்லாருக்கும் சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன்பா. உனக்கு மட்டும்தானே சொன்னேன், அடுத்த ஆளை பத்தி உனக்கே விச்சார். சாமி, நிஜமா சொல்லுங்க, காளி தரிசனம் கொடுப்பா? நீ போய் நெல்லு. ஆமா, நான் போய் நின்னா எப்படி கொடுப்பா? அம்மான்னு கத்து. உடனே எதிர வருவோம், வேணுங்கிறதெல்லாம் கேளு. நிஜமா அம்மாவை கூப்பிட்டா வருவா? வருவாப்பா, போப்பா. கதவை சாத்தி நான் உள்ள தாப்பா. போறதுக்கு முன்னாடி சாஷ்டாங்க ஒரு நமஸ்காரம் பண்ணுவேன். இவருக்கு கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆக போறது. நமஸ்காரம். சுவாமி,
சொல்லப்படாது, நீ ரொம்ப பெரிய சாமி, இவ்வளவு நாளா நான் என்னமோ அல்பத்தமா இருந்தாச்சு, தப்புத்தவரமா ஏதாவது பேசியிருப்பேன், என்ன மன்னிச்சிரு சாமி, கவலைப்பட போப்பா. கதவை சாத்திரா, அம்பாளை பார்த்தா நாக்க தொங்க போட்டு மண்டை ஒட்டு மாலையோட தலைவிரி கோலமாக எட்டு கைகளோட அம்பாள் நிற்கிறாளாம். அந்த அவ்வளவு கோர வடிவத்தில் ஒரு பொன் சிரிப்பு தெரியறதா, அம்மானு கூப்பிட்டா வருவாளா, போனா அந்த சிலையை உடல ஒட்டி தொட்டான், கண்ணை ஒட்டின்னா அதெல்லாம் அமைக்கி பார்த்தான், இது நிஜமா கல்லு தானா நிஜம்தானா, இல்லை இல்லை கல் விற்கிறான் தான், தொடலாமா, ஆசை ஒரு ஊதி ஊத்தியிருத்தான் அப்படி காட்டினான், கற்பூரம் அதை காட்டினான், ஒரு தீபம் அதை எடுத்து காட்டினான், அம்மானு கூப்பிடணும், அம்மா என்னெல்லாம் கேட்கணும் என்னெல்லாம் கேட்கணும், இல்லை ஜாபிதெல்லாம் போட்டினான், கூப்பிடலாமா கூப்பிடலாமா, ஐயோ அப்புறம் கதவு திறந்துட்டு வாடான்ட்டக்கே அம்மாரு கத்தினான், எட்டு கைகளோட பராபட்ட அருகே எதிர வந்துருந்த குழந்தாய் நரேந்திரா என்ன வேண்டும் என்று கேட்டாள். பார்த்துட்டே இருக்க கொஞ்ச நேரம் நின்னாள், இவன் ஒன்னும் கேட்கல, மறைந்து விட்டாள், மறைஞ்சு விட்டாள், ஐயோ மறைஞ்சு விட்டாள். வெளியே வந்தா, நரேந்திரா அம்பாள் தரிசனம் கொடுத்தாளா? சுவாமி ஏற்கனவே பேசின பேச்சு எப்படி, இப்ப எப்படி பேசுற பாருங்க. சுவாமி அவள் தரிசனம் எங்க கிடைத்தது, நீ வேணுங்கிறதெல்லாம் கேட்டியா? மறந்துட்டேன் சுவாமி. சரி, நாளைக்கு வா, மறுபடியும் தரிசனம் கொடுப்பா கேளு. அப்ப நாளைக்கும் நான் கேட்கலாமா? இன்னைக்கு மறந்து விட்டேன், நாளைக்கு மறக்க மாட்டேன், வீட்டுக்கு போறேன். கேட்கணும், ஏற்கனவே தரிசனம் கொடுத்த அந்த தரிசனம் ஞாபகத்திலேயே இருக்கு இவனுக்கு, வேற ஞாபகம் இல்லை. ஐயோ என்ன அழகு, அவர் சிலையில இருந்த மாதிரி இல்லையா, ஐயோ என்ன அழகு, கண் எவ்வளவு அழகு, மூக்கு எவ்வளவு அழகு, ஐயோ என்ன அழகு. அடுத்த நாள் போனா, அம்மா வந்துருந்தா, நரேந்திரா என்னப்பா வேணும், பார்த்துட்டே இருக்கான். ரெண்டாம் நாளும் ஒண்ணும் கேட்கல, மறந்து போயிட்டான். மூன்றாம் நாளும் நின்றான், நான்காம் நாள் வந்தான், சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள், அவளை கேட்கணும் தான் நான் போறேன், அவள் அவளை பார்த்த உடனே எனக்கு எல்லாமே மறந்து விடுகிறது, தாய் தந்தை உற்றார் உறவினர் இந்த ஊர் வாசல் வீடு சொத்து சுதந்திரம் எல்லாமே மறந்துடுறேன் சாமி, அவளை பார்த்தா எனக்கு கேட்க வரமாட்டேங்குது, நாளைக்கு நீங்களே தரிசனம் செய்து எனக்காக நீங்க கேட்டுருங்க. பரமஹம்சர் சொன்னார், நரேந்திரா ஒரு மூணு நாள் பார்த்த உனக்கே அவள்கிட்ட ஒன்னும் கேட்க முடியலேங்கிறியே, தினமும் பார்த்துட்டு இருக்க என்னால எப்படியப்பா கேட்க முடியும், அவளை பார்த்த பின் இன்னும் ஒன்று வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றுமோ, அந்த உலக நாயகியே தரிசனம் கொடுத்த உடனே இன்னும் ஒன்று வேண்டும் என்று உள்ளத்திலே தோன்றுமோ, சாதாரண ஒரு மூணு நாள் மூணு நிமிஷம் பார்த்த உனக்கே எல்லாம் மறந்து விட்டதே, தினமும் எந்நேரமும் பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு எப்படியப்பா உன் நினைப்பு வரும். விழுந்தான் சுவாமி, அந்த அன்னையின் மீது ஆணை, எனக்கு ஒன்றும் வேண்டாம், உங்களை போல் எந்நேரமும் அவளை நான் பார்த்து கொண்டிருக்க அருள் செய்யுங்கள். நரேந்திரா அது இனி முடியாது, மூன்று நாட்கள் உனக்கு தரிசனம் முடிந்து விட்டது சுவாமி. ஐயோ முடியாதா? முடியாது. ராத்திரி பக, ஐயோ இனி அம்பாளை பார்க்க முடியாது சொல்லிட்டாமா, உன்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, ஐயோ இனி உன்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அழறா அழறா. மூன்று நாட்கள் இரவு பகல் தூங்காமல், ராத்திரி பகல் களைப்பில்லாமல், வேறு நினைப்பில்லாமல் அழுது கொண்டே இருந்தான். மூன்றாம் நாள் முடிவிலே அம்பாள் தரிசனம் கொடுத்தார். நரேந்திரா என்ன வேண்டும்? கிட்ட போறான், அவளை தொட்டு பார்த்தான், தொட்டதும் இவன் புனிதமானான். அம்மா உன்னை கேட்க நான் வரவில்லை அடி, உன்னை காட்டி கொடுத்தாரே அந்த பெருமகன் என் குருநாதன், அவர் திருவடியில் அசையாத பக்தி குடம்மா, அது போதும் என்றார். அதுதான்
குருநாதனிடத்துல பக்தி வரணும்னு வேண்டணுமா ஆண்டவங்கிட்ட போய்? என்ன அவனை தானே காட்டி கொடுக்கிறவன். வெளியில வந்தார். குருநாதா, எல்லாம் அறிந்த நீங்கள் என்னிடத்தில் அன்று ஏன் அப்படி கூறினீர்கள்? நரேந்திரா, என்ன கூறினேன்? இனி உனக்கு தரிசனம் இல்லை என்று கூறினீர்களே. சரி, என்ன செய்தாய் நீ? அவள் தரிசனம் கிடைக்கவில்லையே என்று நினைத்து அழுதேன். எத்தனை நாட்கள் அழுதாய்? தெரியவில்லை சுவாமி, நேரம் போனதே தெரியவில்லை. நான் கூறுகிறேன், 3 நாட்கள் இன்று உன்னை வைத்து உலகத்தாருக்கும் கூறுகிறேன். 3 நாட்கள் இடைவிடாமல் உலகத்தின் மீது பற்றில்லாமல் எந்த நினைப்பும் இல்லாமல் அம்மா தாயே ஜெகன்மாதா என்று அவள் ஒருவளையே நினைந்து எவன் அழுகிறானோ அவனுக்கும் இவள் தரிசனம் கொடுப்பாள் என்று அன்றே வரம் கொடுத்தார். அந்த விவேகானந்தருக்கு பிறகு அதுபோல தரிசனம் பெற்றவர்கள் யார் என்று இதுவரையில் கணக்கில் அகப்படவில்லை. அப்படி ஒரு வேகம் பக்தி வரும். அந்த பக்தியை பரப்பிய குரு பெருமானுடைய புகழ் யாம் பெற்ற இன்பம் பெற இவ்வையகம் என்று உலகத்தில் உள்ள அனைவரும் பெற வேண்டும் என்று எண்ணியவர் நாளடைவிலே இவரிடத்திலே காஷாயம் பெற்று ஆசிரமம் பெற்று இவருடைய பிரதிநிதியாக விவேகானந்தன் என்ற புனிதமான பெயர் சூடப்பெற்று பாரெங்கும் சுற்றி பாருலகம் முழுவதும் அந்த பரமாத்மாவினுடைய பெருமைகளை எடுத்து கூறினார் என்றால் இது நாம் செய்த புண்ணியம். அந்த பெருமகனுடைய பெயரை தாங்கியே இந்த ஆசிரமம் அமையும் என்றால் இந்த மாநிலம் செய்த புண்ணியம், இம்மாநிலத்தோர் வசிப்போர் புண்ணியம், இதை நடாத்துகின்ற நிர்வாகத்தவர்கள் செய்த புண்ணியம் என்று கூறி அப்பேற்பட்ட குரு பக்தி நமக்கும் வரட்டும், அப்பேற்பட்ட மகான்களுள் அனுகிரகம் நமக்கும் கிடைக்கட்டும், அந்த அன்னை பரவசக்தியின் அருள் நமக்கும் கிடைக்கட்டும், அந்த விவேகானந்தனுக்கு கிடைத்தது போல் தரிசனம் நமக்கும் கிடைக்கட்டும் என்று விடை பெறுவதற்கு முன்னால் பாரம் வந்துருத்த இந்த ஃபார்ம்ஸ் வந்தாச்சா? தோத்தாபுரி சுவாமிகள், அந்த தோத்தாபுரி 12 பிராயம் இருக்கும் பொழுது நம் குருநாதர் தான் அவருக்கு ஞான தீட்சை கொடுத்தார். விவேகானந்தருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய குரு தோத்தாபுரி, தோத்தாபுரி சுவாமிகளுடைய குரு ஞானானந்தகிரி சுவாமிகள். சமீப காலத்திலே சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் தட்சிணேஸ்வரத்தில் ஒரு செப்பேட்டிலே இதுபோல் எழுதியிருப்பதை கண்டு அந்த ராமகிருஷ்ணா மடத்திலிருந்து பல மகான்கள் பெரியவர்கள் ஞானானந்தகிரி சுவாமிகள் தோத்தாபுரி சுவாமியுடைய குரு இன்னும் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு ஓடி வந்தார்கள் காண. தபோவனம் உள்ள நுழையும் போதே சுவாமி அவர்களை பார்த்து பெங்காலியில் பேசினார். சந்தேகம் வேண்டாம், தோத்தாபுரி சுவாமியோட குழந்தைதான். அவர்கள் கேட்கவே இல்லை. ஆகினால்தானோ என்னவோ அவர் அடிமையாக இருக்கிற எனக்கு எத்தனை முறை வந்தாலும் இந்த விவேகானந்த ஆசிரமத்திலே